குடும்பங்கள் இங்க இருந்தது. ஆனா இந்த டாக்டர் அம்பேத்கர் மன்றம் வந்ததுக்கு அப்புறம் தான் இரவு பாடசாலை ஆரம்பிச்சாங்க. அதுல படிச்ச நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு ஃபாரின்ல போய் வேலை பார்க்கறாங்க. இந்த அம்பேத்கர் மன்றம் இல்லனா நாங்க இல்ல, எங்க பிள்ளைங்க இல்ல, எங்க குடும்பமே இல்ல. அந்த அளவுக்கு இந்த சமுதாயம் முன்னேற்றம். ஒரு பாமர மக்களுக்காக உழைக்கப்பட்ட எங்க தலைவருடைய சிலையை நீக்கிறாங்கன்னா இங்க 10 தலை போனாலும் பரவாயில்ல, குடும்பத்துக்காக ஒரு தலை நாங்க இழக்கவும் தயார். இதுக்காக நாங்க எது வரைக்கும் கோட்டை வரைக்கும் கூட நாங்க போராடுவோம், கோட்டை வரைக்கும் கூட நாங்க வந்து நிற்போம். எல்லாத்துக்கும் முடிவெடுக்கிற எங்க தாழ்மையா அவரை நான் கேட்டுக்கிறேன். எல்லா காரியத்துக்கும் முன்னாடி வர எங்க தலைவர், ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு முன்னாடி வந்த தலைவர், இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்காக உயர்த்தி நீக்கப்பட்ட இந்த அம்பேத்கர் சிலைக்காக எங்க தாழ்மையான முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் விடுவிக்கிறேன். எங்க சமுதாயத்திற்கு நல்ல ஒரு நீதி கிடைக்கும். ஒரு தனிப்பட்டவருடைய காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஒரு கிராமத்தை பழிவாங்கிறது ஒன்றும் லாபமே இல்லை. இதை எத்தனையோ ஏழை பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஒரு நல்ல நிகழ்ச்சி, ஒரு பொங்கல்னு வரும்போது, இந்த நான் கிறிஸ்தவளா இருக்கிறேன், ஆனா இந்த இடத்துல பொங்கல் பண்டிகை வரும்போது நான் இதே இடத்துல வந்து எல்லா செலிப்ரேஷன்லயும் நாங்க கலந்துப்போம். எத்தனையோ முஸ்லீம்ல இருந்து இந்து பிள்ளைங்க எத்தனையோ ஊர்கள்லாம் வந்து இந்த இடத்துல கலந்துக்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைங்க எனக்கு பாரியில போய் படிச்சிருக்காங்கன்னா இந்த இரவு, அதாவது டாக்டர் அம்பேத்கர் மன்ற சாலை இருந்தது நிமித்தம் தான் இன்னைக்கு அந்த பிள்ளைங்களாம் பாரியில போய் படிக்கிறாங்க. இன்னைக்கு அதே மன்றத்தை துவங்கி வச்சு அநேக பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த அதே ஒரு தலைவர் தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு ஒரு எம்சியா வந்திருக்கிறார். அப்படின்னா அந்த கிராமத்துல எவ்வளவு அம்பேத்கர் தலைனால அதை நடத்துற எத்தனை பிள்ளைகளுக்கு நன்மையா இருந்திருக்கு. இன்னைக்கு ஒரு தனிப்பட்ட நபருக்காக இந்த சிலையை அகற்றினா எங்க உயிரே போனாலும் நாங்க விட மாட்டோம். எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும். இதுக்கு முதலமைச்சர் நிச்சயமா ஒரு தீர்வு எடுக்கணும். இல்லையா எங்களுடைய உயிர் போனாலும் சாகுமர கூட நாங்க போராட தயாரா இருப்போம். முதலமைச்சருக்கு தாழ்வான வேண்டுகோள், எங்களுக்கு ஒரு நல்ல நீதி வழங்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன்.